Hi friends, welcome to Daily Life Tamil. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டில போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே வந்து மார்க்கெட் இறங்கி இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து கொரோனா ப்ராப்ளமும் வந்து ரொம்ப அதிகமாகி போயிட்டே இருக்கு. பயங்கரமா இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம நேயர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸோ இந்த கொரோனா டைம்ல அஃபெக்ட் ஆகுற செக்டர்ஸ் அதோட ஸ்டாக்ஸ்லாம் என்ன, அதை வந்து இப்போ பை பண்ணலாமா, அது என்னென்ன அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசலாம். நம்ம கூட வேகார்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போது இந்த கொரோனா இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இஷ்யூஸு இப்போது இந்த டைமில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நிறைய சில இதெல்லாம் கம்பெனிஸ்லாம் வந்து இயங்காமல் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போது வந்து பையிங் பண்ணி வச்சா அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்முக்கு அந்த மாதிரி பையிங் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் நல்லா இருக்குமா, அது எந்த மாதிரி ஸ்டாக்ஸு செக்டர்ஸில் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நேர்கிட்டிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி, ஒன்று நம்ம வந்து இந்த நம்ம வந்து ஷோ நிறைய வாட்டி பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி என்ன சொல்லியிருக்கேன்னா, நேஷ்னல் லாக்டவுன் வந்து வரத்துக்கு சான்சஸ் கம்மி. ஒரு ஒரு ஏரியா பொறுத்து வந்து லாக்டவுனோ கட்டுப்பாடோ ஏதாவது ஒன்று வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போத்துக்கு ஆயிட்டுருக்கு. நேஷ்னல் லாக்டவுன் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதே தான் பிரதமர் வந்து நேற்று அவர் பேட்டியில் வந்து இதுதான் சொன்னார், தட் இஸ் நேஷ்னல் லாக்டவுன் லாஸ்ட் ஆப்ஷன், எதுவுமே வந்து சரியாக போகலண்ணா, ரைட். ஆனால் போன வருஷம் வந்து கொரோனா என்னன்னு தெரியாது, அதனால் வந்து நேஷ்னல் லாக்டவுன் போட்டாங்க. ஸோ இப்போ வந்து கொரோனா என்னன்னு தெரியும். ஸோ அதனால் இந்த லாக்டவுன் இப்போ வரல. ஆனால் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், இந்த சின்ன சின்ன மினி லாக்டவுன்ஸும் சொல்கிறாங்கல்ல, கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸு, மினி லாக்டவுன், இதில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி எது வந்து எந்த செக்டர்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட செக்டர்ஸ் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ட்ராவல்னால் இப்போ வந்து நீங்கள் இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஆன்லைன்லேயே எல்லா எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு நார்மல் சுச்சுவேஷனில் என்ன, நிறைய பேர் வந்து ஊட்டியோ கொடைக்கானலோ வெளியூருக்கோ எங்கேயாவது போவாங்க, கரெக்டாக. இதெல்லாம் வந்து டோட்டலாக க்ளோஸ். ஸோ டூரிசம் இண்டஸ்ட்ரி டோட்டலாக அவுட்டு, அது ஒன்று. ரெண்டாவது, டூரிசம் இண்டஸ்ட்ரி கனெக்டட் செக்டர்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், அது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி செகண்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டாக்ஸ் அதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல லெவல்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஹோட்டல்ஸ், அது எல்லாமே வந்து இப்போது கீழே வந்துச்சு. மூணாவது எந்த செக்டர் கெஸ் அடிக்க முடியுமா, இது வந்து ஏர்லைன்ஸ். ஏர்லைன் செக்டர் ஏன், எதுக்குன்னா ஏர்லைன் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க மக்கள், தேவைப்பட்டால் தான். இப்போ நான் கூட சில இடத்துக்கு போகணும், அஞ்சு இடத்துக்கு போகணுன்னா நாலு கேன்சல் தான் பண்ணுறோம், ஒன்று தான் போகிறோம், ரொம்ப ரொம்ப அவசியம்னா, கரெக்டாக. ஸோ ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஒரு பாதிக்கப்பட்ட செக்டரு. நாலாவது வந்து என்ன சொல்லலான்னா, தியேட்டர்ஸ், ரைட். ஸோ தியேட்டர் இன்றைக்கி வந்து படம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தைரியமாக போகிறாங்க, அவங்க வந்து 50% கெப்பாசிட்டியாக சொல்லிட்டோம், 30% சொல்லிட்டோம், சில இடத்துல 30% கூட இருக்குது. ஆனால் அந்த செக்டரை வந்து டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்டு அவ்வளோ பெரிய பெரிய எஃபெக்ட்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஆட்டோமொபைல் செக்டர், ரைட். ஸோ இந்த அஞ்சு செக்டர் வந்து நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கணும். இந்த அஞ்சு செக்டரில் வந்து ஏதாவது ஒரு பயிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த மினி லாக்டவுன்ஸ்லேயும். இன்ஃபேக்ட் ஒரு செக்டர் ஆல்ரெடி ரொம்ப கீழே வந்து, இது எல்லாமே ஆல்ரெடி கீழே வந்தாச்சு. ஆனால் இதில் வந்து ப்ராமிசிங் செக்டர் ஒன்று நீங்கள் என்ன கேட்கணுன்னா, கேள்வி நீங்களே தானாக கேள்வி கேட்கலாம், நாளைக்கு வந்து சிச்சுவேஷன் நார்மல் ஆகுனா ஆயிடுச்சுன்னா எந்தெந்த செக்டர் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும், ரைட்டா? இந்த அஞ்சு செக்டரும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அஞ்சு செக்டர்லேயும் வந்து நீங்கள் செலக்டடாக ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன் நான். ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனிஸ் மட்டும் இந்த செக்டர்ஸில் வந்து பாருங்கள். எதுக்குன்னா, நீங்கள் கண்டபடி எந்த கம்பெனியும் ஒரு சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா, இந்த பை சான்ஸே சிச்சுவேஷன் சரியாக போகல, ஒரு நேஷ்னல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், வந்தாலும் அது வந்து பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் 30ஆம் தேதி லாஸ்ட் ஓட்டிங் முடிஞ்ச அப்புறம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும், பை சான்ஸ் சிச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகலைன்னா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த செக்டர் எல்லாமே வந்து திருப்பி கொஞ்சம் கீழே கண்டிப்பாக போகும். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஆன்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கீழே வர வர இந்த லெவல்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே, எல்லோரும் பண்ணலாமா, எல்லோரும் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா, இது வந்து ஹை ரிஸ்க் செக்டர்ஸ் எல்லாமே. எதுக்குன்னா,
கொரோனா இந்த வேவ் டூ வந்து அடுத்த வாரம் முடிஞ்சிடுமா ஆர் ஒரு மாதம் எடுக்குமா மூணு மாதம் இருக்குமா அது வந்து எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ரைட்டா யாரும் கெஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களை வந்து பணம் மேபி என்கிட்ட வந்து பணம் ஆறு மாதத்துக்கு தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு தான் இருக்குது இந்த மாதிரி நினச்சிட்டு உள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செக்டரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒன்று. இல்லை சார் ஒரு வருஷம்லாம் இல்லை நான் வந்து இந்த இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் முதலீடு செஞ்சால் ஒரு மூணு வருஷம் நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடினா இந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். ஓகே சரி, இப்போது இந்த ஒரு ஒரு செக்டரில் வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனி மைண்ட் லெவல் தான் பார்ப்போம். ஒன்று ஏர்லைனில் வந்து ரெண்டு கம்பெனி தான் இருக்குது ரைட். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது இண்டிகோ இருக்குது, ஸ்பைஸ் ஜெட் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், டோட்டல் லாக்டவுன் வந்தால் இன்னும் கொஞ்சம் கீழே போகும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி மட்டும் வாங்குவோம். இன்கேஸ் நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடினா, நாளைக்கு சார் நீங்கள் சொன்னீங்க வாங்கிட்டேன் இன்னும் கீழே போயிடுச்சு போகலாம் சான்ஸ் இருக்குது இருக்கு. சோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாவோட விளாடணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செக்டரை வாங்கக்கூடாது. இல்லை சார் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி, அப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஏர்லைனில் இந்த ரெண்டு தான் இருக்குது ரைட். அதே வந்து நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகுமா? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிற செக்டர்ஸ் தான். ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரெண்டு மூணு கம்பெனி பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொரு லெமன் ட்ரீ. நம்ம வந்து ஒரு காலத்தில் இன்ஃபேக்ட் போன லாக்டவுனில் நம்ம இதே ஸ்டாக் பற்றி பேசணும். 28 ரூபாயில் பேசணும், 48 ரூபா போயிருந்து திருப்பி 28 ரூபா வந்துட்டு 30 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லெமன் ட்ரீ எனக்கு வந்து பிடிக்கும். ஆட்டோமொபைலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா நல்ல கம்பெனி, மாருதி நல்ல கம்பெனி. இதெல்லாம் வந்து இவி வரும் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து இப்போது ஃப்ரெஷ் கொரோனா கேசஸ் வந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோ டவுனில் இருக்கும். ஆனால் ஆட்டோமொபைலில் வந்து இது நீங்கள் பார்க்கலாம். தியேட்டர்ஸில் திருப்பி லிஸ்டட் நீங்கள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டோ மூணு கம்பெனி தான் இருக்குது. ஸோ பேர் சொல்லவே தேவையில்லை. அந்த ரெண்டு மூணு கம்பெனி வந்து திருப்பி ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த அண்ட் ட்ராவல் இண்டஸ்ட்ரி மெயினாக, ட்ராவல் இண்டஸ்ட்ரி ரெண்டு மூணு கம்பெனி தான் திருப்பி லிஸ்டட் இருக்குது. அதில் வந்து மேஜர் தாமஸ் குக்குன்னு சொல்லலாம் ரைட். ஸோ உடனே நாளைக்கு வாங்கணுமா? அவசியம் இல்லை. எதுக்கு? கொரோனா இன்றைக்கி சரியானால் கூட மக்கள் வந்து 3 மாதம் 6 மாதம் வெயிட் பண்ணி தான் வெளியவே போவாங்க ரைட்டா. ஸோ தாமஸ் குக் மாதிரி இருக்குது, ட்ராவல் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது, அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஹெவியாக போகக்கூடாது, சொன்ன மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி. ஒரு அலோகேஷன், சரி சார் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, நான் ஒரு 5 ரூபாய்க்கு இந்த கேம் விளாட்றதுக்கு ரெடி, இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 ரூபா கூட நான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அந்த கேம் விளாட்றதுக்கு நான் ரெடினா, நீங்கள் வந்து இந்த செக்டர்ஸில் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லுவேன்னா. இதுக்கு இது வந்து பெஸ்ட் எஃபெக்டட் செக்டர்ஸ்னு சொல்லுவோம். பவுன்ஸ் பேக் வந்தால் இதெல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். நம்ம வந்து ட்ராவலிங்கோ ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஹோட்டலில் போகிறத ஸ்டாப் பண்ண மாட்டோம், ஃப்ளைட்டில் போகிறது ஸ்டாப் பண்ண மாட்டோம், எல்லாமே திருப்பி நார்மலாக வரும். ஸோ அந்த ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம்னு சொல்லுவேன். ஓகே சார். ஸோ அந்த நேயருக்கு வந்து அவர் கேட்ட கேள்விக்கான விடை வந்து கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் அதாவது கொரோனா அஃபெக்டட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து என்ன, இதை இப்போ வாங்கி வச்சா இது வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்து வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு 3 வருஷம் முதலீடு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதில் வந்து கை வைக்கலாம் அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. ஸோ பார்த்து வந்து நீங்கள் வாங்குங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த கண்டென்ட்டில் சந்திக்கலாம்.